Nil. அந்த தட்டில் என்ன இருக்கிறது? அது அரசர் தான் எனக்கு இதை கொடுத்தார். நந்தினியின் நினைவாக சந்திரா பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஆபரணங்கள் அல்லவா இது? இது எப்படி இவளிடம் வந்தது? நான் வேண்டாம் என்றுதான் மறுத்தேன். ஆனால் அவர் வற்புறுத்தி கொடுத்து விட்டார். வேறு வழி என்று நான் ஏற்றுக்கொண்டேன். நான் இங்கு எதையும் திருடவில்லை. இளவரசர் பிந்துசாரனின் நிச்சயதார்த்தத்தில் திலகமிட்ட சம்பிரதாயத்தை நிறைவேற்றியதற்கு அரசர் கொடுத்தார். நீ இதை திருடினாய் என்று நானும் கூறவில்லையே. இதை என்னவென்று பார்த்தேன், அவ்வளவுதான். இப்பொழுது நீ செல்லலாம். ஒரு நிமிடம், இந்த ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு நன்றாக அலங்கரித்துக் கொண்டு விழாவிற்கு வந்துவிடு. அலெஸ், ஒரு நிமிடம் இங்க வா. அலெஸ், உன் தந்தை விழாவிற்கு வந்த பிறகு உன் விஷயத்தை பற்றி அவரிடம் நானே பேசுகிறேன், சரியா? நந்தினி, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உன்னை இப்படி காணப்போகிறேன். நீ அவனை ஆசீர்வதிக்கப் போகிறாய். உன் கரங்களை என்னால் எப்படி வெறுமனே விட்டுவிட முடியும்? சந்திரா, தங்களிடம் நான் ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டும். அது என்னவென்று கூறு. இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி சந்திரா. நமது மகள் ஆலேஸ் இருக்கிறாளே, அவள் சம்பா தேசத்தின் இளவரசன் கார்த்திகேயனை மனதார விரும்புகிறாள். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நம் பிந்துசாரனின் திருமணம் முடிந்ததும் நாம் இருவரும் ஆலேஸின் திருமணம் பற்றி யோசிப்பது நல்லதென்று தோன்றுகிறது. கார்த்திகேயனின் தந்தையிடம் இதை பற்றி நாம் பேச வேண்டும். அதற்கு முன் நான் உன்னிடம் ஒன்று கேட்கலாமா ஹெலனா? என்ன? உண்மையிலேயே என்னுடைய புதல்வி இளவரசன் கார்த்திகேயனை விரும்புகிறாளா? ஆம் சந்திரா. நான் மீண்டும் கேட்கிறேன் ஹெலனா, உண்மையிலேயே என்னுடைய புதல்வி இளவரசன் கார்த்திகேயனை விரும்புகிறாளா, இல்லை இது உன்னுடைய எண்ணமாக இருக்கிறதா? நட்பாக இருந்து கொண்டிருக்கும் நம் இரு ராஜ்யங்களும் உறவாகிவிட்டால் இந்த திருமணத்தின் மூலமாக உனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா? அவ்வாறல்ல சந்திரா, நான் உண்மையை தான் கூறுகிறேன். ஆலிஸ் உண்மையிலேயே கார்த்திகேயனை விரும்புகிறாள். இந்த செய்தியை அவளே வந்து என்னிடம் கூறினாள். அது மட்டுமல்ல, அலெஸ் தன் கையில் உள்ள மருதாணி எழுத்தில் கார்த்திகேயனின் முதல் எழுத்தை எழுதியுள்ளார். அப்படி என்றால் இது மிகவும் நல்ல விஷயம். ஏனெனில் ஹெலனா, எனக்கு உன் மீது கடுகளவும் நம்பிக்கை கிடையாது. ஒருவேளை உண்மையிலேயே என் புதல்வி இளவரசன் கார்த்திகேயனை விரும்புகிறாள் என்றால் நானே இத்திருமணத்தை நடத்தி வைப்பேன். அது இருக்கட்டும். இன்று தாங்கள் அரச உடையும் ஆபரணமும் அணிந்து வந்திருக்கிறீர்களே. பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றுதான் நீங்கள் இப்படி அணிந்து பார்க்கின்றேன். ஹெலனா, நீ சற்று நிமிர்ந்து வானத்தை பார்த்தாய் என்றால் உனக்கே தெரியும், இன்று கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. காற்று மிகவும் இதமாக வீசுகிறது. அதனால் நிச்சயமாக இரண்டு மேகங்கள் மோதிக்கொண்டு வானில் சந்தித்திருக்க வேண்டும். அதனால் தான் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் இங்கு நாம் இருவரும் இணைந்து பல ஆண்டுகள் ஓடிவிட்டனவே சந்திரா. நல்லதுதானே, ஏனெனில் மீண்டும் இணைந்தால் இம்முறை பிரளயமே ஏற்பட்டுவிடும்.